குட் ஆஃப்டர்நூன் சார். சார், இந்த கொஸ்டின் வந்து இப்ப யங்ஸ்டர்ஸ்க்காக நான் கேட்கறேன். ஏன்னா இங்க இருக்க மேக்ஸிமெல்லாம் பார்த்தா 40 ஏஜ்க்கு மேல டயபெட்டிஸ் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க. பட் அதே கூட பெரிய டிசீஸ் வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. நைட்டு 10 மணிக்கு எடுத்துட்டா டிவியில அந்த நிகழ்ச்சி தான் வரும். அதனால வந்து இங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணு. ஏன்னா 25 ஏஜுக்கு மேல மேரேஜ் பண்றப்ப அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லாம 2 வருஷம் 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்க, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அட்வைஸ் வந்து நிறைய நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த பாலியோ டயட்னால இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஏதாவது அட்வைஸ் பண்ண முடியுமா? தேங்க்யூ சார். இப்போ வந்து ஒரு 100 பேருக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அதில் ஒரு 6% வந்து இன்ஃபர்டிலிட்டி இருக்கு, குழந்தை இல்லாதது. இப்போ ஆண்களுக்கு வந்து இந்த விந்தணுக்களோட எண்ணிக்கை வந்து குறையிறது வந்து இப்போ அதிகமாயிட்டே இருக்கு. முதல்ல வந்து 60 மில்லியன் நார்மல்னா இப்போ 20 மில்லியன் இருந்தால் போதும்னு சொல்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது காரணம் வந்து அவங்களோட உணவு பழக்க வழக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஜெனட்டிக் ப்ராப்ளம் அந்த மாதிரி. இப்போ இந்த பாலியோ டயட்டில் எடுக்கிறப்ப அவங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். இப்போ வந்து நிறைய இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ்னால ஒபிசிட்டி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது. இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பாலியோ டயட்டில் கம்மியாகுது. இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டெரோன் மேல் செக்ஸ் ஹார்மோன் வந்து கம்மியாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஃபீமேலோட செக்ஸ் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும், லேடிஸ்க்கு வந்து மேல் செக்ஸ் ஹார்மோன் அதிகமாக இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இன்டர்ரிலேட்டட் தான். இப்போ இன்சுலின் வந்து கம்மியாகிறப்ப இந்த இவர் டாக்டர் அருண் போட்ட மாதிரி லெப்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது, அது எல்லாமே வந்து ஒபிசிட்டிக்கு ஒரு காரணம். அது வந்து க்ரோத் ஹார்மோன், கார்டிசால், அப்புறம் இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மேலுக்கு வேண்டிய செக்ஸ் ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டெரோன் வந்து இந்த குரூப்பில் பயனடைஞ்ச நிறைய டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கவங்களுக்கே வந்து டெஸ்டோஸ்டெரோன் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த டயட் வந்து டெஃபினெட்லி இட் ஹெல்ப் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. இப்போ லேடிஸ்க்கு வந்து பிசிஓடிங்னு ஒரு காமன் ப்ராப்ளம், அந்த பாலிசிஸ்டிக் ஓவரின், அதுவும் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான். அதுக்கும் இந்த டயட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லோ கார்போஹைட்ரேட் டயட். அதனால் யங்ஸ்டர்ஸ் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு, ஆல்கஹால் அவாய்ட் பண்ணிவிட்டு, இந்த டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணாலே போதும்.